ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி பேட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கோழி குஞ்சுகள், ஒரு மாத குஞ்சுகள் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிற இந்த குஞ்சுகள் தான் இப்போ சேல்ஸுக்கு இருக்குது. எல்லாமே வந்து பெருவிடை குஞ்சுகள், எல்லாமே ஒரு நல்ல லைனில் வந்து ஒரு நல்ல சேவலுக்கு, நல்ல கோழிக்கு, நல்ல சண்டை சேவலுக்கு பிடிச்சது தான். இதோட வயது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாத குஞ்சுகள் தான், எதுவுமே வந்து ரொம்ப கம்மியெலாம் கிடையாது. கரெக்டாக இன்னைக்கு நான் வீடியோ போடும் போது இதுக்கு 30 days ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. மொத்தமாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ரிடக்ஷன் பண்ணியும் கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம், மற்ற முக்கியமான சிட்டிஸ்க்கு வந்து மேஜர் சிட்டிஸ்க்கெலாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. கோழி குஞ்சுகள் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு குஞ்சு வந்து ஒரு மாதிரி குன்னிக்கிட்டு ஒரு லைட்டாக ஏதாவது நோய்வாட்பட்ட மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், எல்லா குஞ்சுமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. நம்மள்ட்ட அந்த மாதிரி இது வந்துச்சுனாவே பிரிச்சிருவோம், பிரித்து எடுத்துருவோம், அதுக்கிட்டே இருக்கிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இதில் பாருங்கள், எல்லா குஞ்சுமே நல்லா ஆக்டிவ்னஸோட நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 500 rupees, சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா 250 rupees ஜோடி வந்து 500. நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா ஒரு 20 குஞ்சு 30 குஞ்சு அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா ரிடக்ஷன் பண்ணி தருவோம். கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தீவனம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேம்ல வந்து கோழிக்கு தீவனங்கள் வரும், அதை தான் நம்ம கொடுத்துக்கிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அரிசி, கோதுமை அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ தான் நுணுக்கி போட்டாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து செரிமான பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவே வருது. கோழி குஞ்சு சாப்பிடுது ஆனால் செரிக்க மாட்டேங்குது. எல்லாருமே முக்கால்வாசி பச்சரிசி போடுங்க, கம்பு போடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து செரிக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு 1.5 மாதம் வரைக்குமே அந்த தீவனம் தான் கொடுக்குறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பு, கோதுமை, அரிசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். 1.5 மாதம், 2 மாதத்துல வந்து சேர்க்க ஆரம்பிப்போம். அப்படி தான் நம்ம கொடுக்குறது. நீங்களும் அதே மாதிரி ஒரு இப்போ வாங்கிட்டு போனால் ஒரு 15 days to 20 days வந்து அந்த தீவனத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுகளுக்கு செரிமானத்தன்மை பிரச்சனை வராமல் இருக்கும் ஒரு வயசுக்கு மேலே. இந்த 1 மாத குஞ்சுகள் மட்டும் இல்லாமல் 2 மாத குஞ்சுகள், 3 மாத குஞ்சுகள்னு நம்மள்ட்ட பெருவுடைய கோழி குஞ்சுகள் வந்து இருக்குது. எதுனாலும் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.